ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்க்க போகிறோம்னா, கவ் ஷெட்டு க்ளீனிங் அண்டு நம்ம மாட்டை வந்து எப்படி ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும், நோய் வராமல் எப்படி பாதுகாக்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் தான் மெயினான இதே இருக்குது, டிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து மெயினாக கடைசியில் தான் இருக்குது. மாட்டுக்கு மடி நோய் வராமல், வேறு எதுவும் பிரச்சனை வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கலாங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து வாரம் 3 தடவை வந்து ஷெட்டு கழுவுவோங்க. 2 நாளைக்கு ஒருக்கா வந்து கழுவிடுவோம். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு கீழே இருக்கிற ஷெட்டை மட்டும் கழுவிட்டு மாடும் கூடி அப்புறம் கழுவிக்கலாம். ஏன்னா கீழே தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாடு வந்து படுக்கிறது, யூரின் போகும், சாணி போடும், எல்லாமே வந்து கீழேயே தாங்க. அது அப்படியே அது மேலே நம்ம காரை தானே போட்டிருக்கோம், மண்ணாக இருந்தால் தெரியாது. காரையில் வந்து அந்த துவாரத்தில் பால் கறந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பனாகவே இருக்குங்க. அது வந்து ஃபுல்லாக உள்ள கிருமிகள்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது படுத்தா. அதனால் வந்து நம்ம எப்போவுமே கீழே க்ளீனிங்காக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நம்ம மாடுகளுக்கு அண்டாமல் நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேலே வந்து ஸ்ப்ரே மாதிரி வருது பாருங்களேன், இது என்னென்னா இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பைப் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள் போட்டு லைன் கனெக்ஷன் கொடுத்து தொட்டியிலிருந்து மோட்டர் எடுத்து அந்த லைன் கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு இதுக்கும் போட்டு விட்ருக்குறோம். அந்த இது பைப் மாதிரி அது வந்து ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குங்க. ரொம்ப வெயில் காலத்துக்கு மாடுக்களை இழப்பு வாங்குறப்ப வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி மாட்டு மேலே தூவிட்டே இருக்குங்க. அது தூவிட்டே இருக்கிறதுனால நல்லா கூலிங்காகவே இருக்கும் மாடு. இந்த இழப்பு வாங்குறது, இந்த பால் குறையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மாட்டை பாதுகாக்கலாம். அப்புறம் அந்த ஓஸ்லேயே நாங்கள் பெரிய ஓஸ் கனெக்ட் பண்ணி இந்த கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். மாடெல்லாம் கழுவி விட்டுட்டே இருந்தோம்னா தாங்க அதுக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும், நம்மளுக்கும் வந்து கட்டுத்தரையை பார்த்தா அப்பா அப்படி நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், 2-3 நாள் ஆச்சு கழுவி, சாணி பாருங்கள் எப்படி போட்டு ஊற வைக்கணும், போட்டு தேய்தையும் தேய்க்கணும். அந்த மாதிரி 2-3 நாள் விடாமல் டக்கு டக்குன்னு டெய்லியுமே டைம் இருக்கிறப்ப கழுவிட்டோம்னா நம்மளுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குங்க இந்த வேலை. நாங்கள் 2 பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இதை பண்ணுறோம். வேறு ஆளெல்லாம் வச்சுக்கல வேலைக்கு. ஆள் வச்சால் நம்மளை மாதிரி யாருமே பொறுப்பாக பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்மளோட கடமையை நாம் தானே கரெக்டாக பண்ணணும். அதனால் மாட்டை நாங்கள் இப்படி தான் 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடுவோம், ஷெட்டையும் க்ளீன் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒர்க்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுனால மடிநோய் மெயினாக வராமல் தவிர்க்கலாம். ஒவ்வொரு மாடுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக மடிநோய் வந்துடும். மடிநோய் வந்தால் அது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். வந்து பழகின மாட்டுக்கு கண்டினியூஸாக மடிநோய் வந்துகிட்டே இருக்குங்க. வெளியெல்லாம் எல்லாமே பரி, இதெல்லாம் க்ளீனாகவே தாங்க எப்போவுமே வச்சுருப்போம். கச கச கசன்னு இருக்காது கட்டுத்தார், அப்படி இருந்தால் நம்மளுக்கு தூக்கமே வராது. அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் ரொம்பவுமே பத்திரமாக பார்த்துக்கணும் மாடுகளைன்னு நினைப்பார். ஒவ்வொரு மாடை பாருங்கள், பளிச்சுன்னு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுருவோம். கீழேயும் தண்ணி விட்டு மாடு மேலேயும் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா மாட்டுக்கெல்லாம் இந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நல்லா தேய்க்கணும். இது வந்து இன்னும் ஒரு 2 நாளில் கண்ணு போட போகுதுங்க. இந்த மாடு அந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் படுத்தா நல்லா வெடுக்குன்னு இருக்கும் இல்லையா, கீழே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2-3 நாளாக கழுவில், இங்கே தண்ணி வசதி போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் கழுவாமல் விட்டுட்டோம். இப்போ அதெல்லாம் நல்லா ஊற வச்சு நீ சீமர் வச்சு நல்லா கீழே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே 24 மணி நேரமும் நம்மளுக்கு மனுஷருக்கு ஃபேன் ஓடுதோ இல்லையோ மாட்டுக்கு கம்பல்சரி ஃபேன் ஓடுங்க. ஏன்னா கொசு பிரச்சனை ஒன்று, இன்னொன்று வந்து இது காரைங்கிறனால நிறைய வழுக்கிறக்கு சான்ஸ் இருக்குது. யூரின் போய் சாணி போட்டு அது மேலேயே காலை வச்சதுன்னா ஈரமாகவே இருந்ததுன்னா வலிக்கிறோன்னு சொல்லிட்டு அதனால் வந்து நாங்கள் இதை பண்ணி வச்சு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி காரை போடுறதுனால நம்மளுக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியாமல் நாங்கள் வந்து பாலிஷாக போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டாங்க. நாங்கள் வந்து வேறு மாதிரி சொன்னோம், ஆனால் அவங்க போட்டது வேறு மாதிரி போயிடுச்சு. இன்னி நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு நினச்சா கீழெல்லாம் வந்து நல்லா இந்த கோடு கோடாக போட்ட மாதிரி, இல்லாட்டி மேட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. மேட்டு பெஸ்ட்டு, நாங்கள் மேட் ஆர்டர் போட்டிருக்கோம், இனிமேல் தான் வரும். மேட்டு போட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாணியை மட்டும் வலிச்சுட்டு அப்படியே அந்த யூரினங்கள் எல்லாம் கழுவி விட்டுட்டோம்னா மாடு எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரைன்னா நம்ம அதை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணுங்க, அது ரொம்ப மெயினான ரீசன். குளிக்க வைக்கிறதுனால மாடுகள்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். அப்புறம் நம்மளுக்கும் கட்டுத்தரையில் வேலை செய்கிறக்கு கொஞ்சம் சடவில்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் கட்டுத்தரை எப்படி இருக்குன்னு. இப்போ தீன் எடுத்து வச்சிட்டோம்னா அது ரொம்ப நேரம் தூங்கும். மாடெல்லாம் கழுவி விட்டதுக்கப்புறமா அவ்வளோ சுகமாக இருக்கும். இப்போ தீன் எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா தீன் சாப்பிட்டு அப்புறம் இது பண்ணிடுங்க. இந்த க்ளீனாக வச்சுக்கிறதுனால நம்ம மாட்டை வந்து எந்த ஒரு நோயிலிருந்தும் ரொம்ப நல்லா பாதுகாக்கலாம். அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும், உங்களுக்கு மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் காரையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.